விரைவு செய்திகள். அரியலூரில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் நிதி மற்றும் கணக்கியல் மின்பொருள் உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பிரதம மந்திரியின் கௌசல் கேந்திரா திட்டத்தின் கீழ் தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இரு பாலருக்கும் தனித்தனியாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டார்கள். பயிற்சி முடித்தவர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்களுடன் சுயதொழில் தொடங்க கடன் வசதி செய்து தரப்படும் என்றும் கூறப்பட்டது. மியாவாக்கி முறையில் அடர்வன காடுகள் அமைக்கும் பணியினை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஈச்சித்தூர் மற்றும் குளத்தூர் ஆகிய பகுதிகளில் இத்திட்டத்தின்படி காடுகள் அமைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த போது பேசிய அவர், மாவட்டத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்திட அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மியாவாக்கி முயற்சியாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தற்போது அடர்வன குறுங்காடுகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓராண்டு காலத்திற்குள் 1000 குறுங்காடுகள் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி சாலைகள் திட்டம் தொடர்பாக மாவட்ட ஊரக சாலைகள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TRVS ரமேஷ் கலந்து கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை சிறப்பிக்கும் வகையில் அதன் ஒரு நிகழ்வாக இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் நீர்நிலைகளில் சிக்கி தவிப்போரை மீட்பது குறித்து திருச்சி மாநகர காவல்துறையினருக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சி அளித்தனர். பருவமழை காலங்களில் ஆறுகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகளில் சிறுவர்கள் மற்றும் நீச்சல் தெரியாதவர்கள் மூழ்கி உயிரிழக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு திருச்சி KK நகரை அடுத்த சாத்தனூர் குளத்தில் இன்று பயிற்சி நடைபெற்றது. இதில் நீரில் சிக்கியவர்களை விரைந்து காப்பாற்றுவது குறித்தும் உயிர்காக்கும் சாதனங்களை கையாளுவது மற்றும் ரப்பர் படகுகளை இயக்குவது குறித்தும் மீட்பு படை சார்பில் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பெண் காவலர்கள் 16 பேர் உள்ளிட்டு 54 பேருக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தின் சார்பில் சோலார் மின் சக்தியுடன் இயங்கும் மின் வாகன சார்ஜிங் நிலையம் தில்லியில் அமைக்கப்பட்டுள்ளது. தில்லி சண்டிகர் தேசிய நெடுஞ்சாலையில் நாட்டின் முதலாவது சோலார் மின்சக்தி சார்ஜிங் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது, இதனை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஹரியானாவில் கர்னல் பகுதியில் இருந்து திறந்து வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் எரிசக்தி துறையில் சுயசார்பை நோக்கி வளர வேண்டும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியதை குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சி சங்க பயிற்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக NK சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் முன்னதாக 15வது நிதி ஆணையத்தின் தலைவராக பதவி வகித்தவர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்த பொருளாதார வளர்ச்சி சங்க பயிற்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிறுவனத்தின் இயக்குநருக்கு டாக்டர் மன்மோகன் சிங் எழுதிய கடிதத்தில், இந்நிறுவனத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்புகழ்பெற்ற நிறுவனத்தின் புதிய தலைவராக NK சிங் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.